நாதாவும் அபியாவும் கர்த்தருடைய சந்நிதியிலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்துப்போனார்கள். ஐயோ, நான் சினிமா பாட்டெல்லாம் கேட்கல. ஆக்சுவலி ஒரு பாஸ்டர் பேர் பாடியிருக்காரு. யாரும் கம்மிட்டா இருக்க ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். வெல்கம் டு ஹோ அவர் காட், தெரிகிறதா? சத்தம் கேக்குதா? அண்ணனுக்கு ஜேதான். ஓகே, இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் நினைக்கிறேன். அடிச்சு ஒரு 4 மாதம் கிட்ட, 4 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வீடியோ தான் இது. ஒருத்தர், ஒரு நல்ல மனுஷர் என்ன பண்ணாருன்னா, அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட், அதை மட்டும் ஷேர் பண்ணி என்ன பண்ணாங்க, கட் பண்ணி தலைவர் எனக்கு அமுச்சு விட்டுருந்தார். இது எதுக்காக அமுச்சு விட்டாருன்னா அவர்கிட்டலாம் கேட்கல, பட்டு அவர் அமுச்சு விட்டுருந்தார். ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடக்கூடாதுன்னு நான் நினச்சேன், பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் படிக்கிற மிஷினரிகள் பற்றி நிறைய ஸ்டோரிஸ் படிச்சுட்ருக்கேன். அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக போட்டே ஆகணுன்ற ஒரு இதனால் நான் பண்ணுறேன், இந்த வீடியோவை போடுறேன். பைபிளில் சில வசனம்லாம் இருக்குது, அதை உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்கள். இந்த வசனம் ஆக்சுவலி எல்லா ஊழியர்களுக்கும் தெரியும், நான் எதுவும் புதுசாலாம் சொல்ல. என்னாகும் 26:1 இருக்குது, நாதாபும் அபியாவும் கர்த்தருடைய சந்நிதியிலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்துப்போனார்கள். லேவியராகும் 10:1 ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியாவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவர்களின் அக்கினியை அதன் மேல் வைத்து அதன் மேல் தூபங்காட்டி, ஓகே சாரி, தூப வர்க்கங்களை போட்டு கத்த தங்களுக்கு கட்டளை இட்டிராத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியிலே என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தார்கள். ஆக்சுவலி இந்த வசனம் வந்து லேவியராகமத்தில் 10:1 என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியாவும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் தூபம் காட்டும்படியாக அந்த கலசத்தில் என்ன பண்ணுறாங்க, அக்கினியை போட்டு என்ன பண்ணும், எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் தூபம் காட்டணும். ஆனால் நாதாபும் அபியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் சொல்லிடாத அந்நிய அக்கினி, அந்நிய அக்கினியை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு போய் எங்கே காட்டுறாங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில். கர்த்தருடைய சந்நிதினால் அவருடைய மகாபரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா போய் காட்டுறாங்க. காட்டும்போது எண்ணாகமத்தில் வசனம் சொல்லுது, அதே இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா செத்தாங்க. 61 எண்ணாகமும் 26:61 நாதாபும் அபியாவும் கர்த்தருடைய சந்நிதியிலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்துப்போனார்கள். ஓகே, எல்லாருமே சொல்லலாம் இது வந்து பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிறது, அதனால் இதெல்லாம் நம்ம பேசலாம் கூடாது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணலாம்னா சொல்லலாம், அந்நிய அக்கினியை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, கத்தர் கிருபியாக நம்மளை ரசித்தாங்க, நம்ம நியாயப்பிரமாணத்தில் இல்லை, இப்போ கிருபியின் காலத்தில் இருக்கோம். ஓகே, கிருபியின் காலத்தில், கிருபியை பற்றி இப்போ இருக்கிறவங்களை காட்டிலும் அந்த காலத்தில் பயங்கரமாக பேசின ஒரு பெரிய மனுஷன் யாருன்னா, த கிரேட் ஸ்காலர் பவுல். அவர் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, வீண் பேச்சுக்கு என்ன பண்ணு விலகியோடு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்ணு
விலகி ஓடு அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்கிறாரு. அதில் இப்போ 2 தீமோத்தேயர் 2:16 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி ஓடு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவைகளால் அப்படின்ற இடத்துல அங்கேயே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு, கள்ள போதகர்களால் அப்படின்னு என்ன பண்ணுது போடுது. அவங்கள விட்டு என்ன பண்ணு, அவபக்தி இல்லைன்னா சீர்கேடான பேச்சு உள்ள இடத்துலலாம் இருக்காது அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் வசனம் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. வசனம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் வர எல்லாருக்குமே இந்த வசனங்கள் பொருந்தும். கிருபையை பற்றி போதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா நியாயப்பிரமாணத்தை பற்றி இல்லை விசுவாசத்தை பற்றி பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, இந்த வசனங்கள் என்ன பண்ணணும், பொருந்தும். ஏன்னா வீண் பேச்சு, சீர்கேடான வீண் பேச்சு, கிருபையை பற்றி போதிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சீர்கேடான வீண் பேச்சு, பைபிளில் சொல்லாத வார்த்தைகள் இல்லை பைபிளில் எது எதெல்லாம் சொல்லாத விஷயங்களை செய்கிறோமோ அதெல்லாம் சீர்கேடான வீண் பேச்சு தான். நாங்கள் பைபிள் காலேஜில், நாங்கள் இறையியல் கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி தந்த வசனங்களும் இது தான். நிறைய போதகர்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க போதித்தது என்னென்னா இது தான். இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம், நாங்கள் பைபிளில் நாங்கள் எங்களுக்கு தெரியாத வசனமா அப்படின்னா, உங்களுக்கும் தான் சொல்கிறேன், இந்த வசனங்கள்லாம் பாருங்கள். இதுலேயே சொல்லுது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்ண, விலகி ஓடுன்னு. அதில் ஒரு இடத்துல சொல்லும் கிழவி பேச்சு, தீமத்தையுக்கு தான் எழுதுகிற கிழவி பேச்சு. ஏன்னா அங்கே பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு கூட என்ன பண்ண, விலகி ஓடு. அப்போ யோசிங்க, ஊழியக்காரராகிய ஒவ்வொருவரும் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு என்ன பண்ணும், விலகி ஓடணும். அந்த எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, எங்களுக்கு போதித்தவங்களும் சரி, எங்களுடைய ஊழியக்காரங்களும் சரி, இப்படி என்ன பண்ணலாம், எங்களுக்கு என்ன பண்ணல சொல்லித்தரல. திருச்சபையில் வீணான வார்த்தைகளையோ இல்லை வீணான செயல்களையோ செய்யணும்னு என்ன பண்ணல சொல்லித்தரல. ஏன்னா பைபிளும் ஆதாரமாக என்ன பண்ணுது, நிறைய வசனம் சொல்லுது. ஓகே, நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் இல்லை, நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கோம், நாங்கள் எல்லாமே செய்வோம் அப்படின்னா, கிருபையின் காலத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், யோசித்து என்ன பண்ணணும், செய்யணும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது சொல்கிறாரு, நீ ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா அதை என்ன பண்ணு, யோசித்து செய். அது ஏன் கிடைச்சிது, அது எப்படி கிடைச்சிது, என்னென்ன பண்ணு, யோசித்து செய். ஏன்னா எங்களுக்கு சொல்லித்தந்த டீச்சர்ஸும் சரி, எங்களுக்கு சொல்லித்தந்த போதகர்களும் அதை தான் சொன்னாங்க. உன்னுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து இப்போ புது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன்னா, உன்னுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து எப்படி நீ வந்தன்றதை யோசித்து என்ன பண்ணும், செய்யணும். இது மாதிரி வீணான செயலெல்லாம் திருச்சபையில் செய்ய சொல்லி எங்களை என்ன பண்ணல, சொல்லலை. இந்த வீணான செயல்களெல்லாம் திருச்சபையில் இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு என்ன பண்ணாங்க, போதித்தாங்க. இதை நிறைய பேர் பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கே என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் என்ன பண்ணுதான் இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் இருந்த எங்களை, பாவத்தில் இருந்த எங்களை எங்களை மீட்டு என்ன பண்ணாங்கன்னா கிருபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதாவது செத்து மடிந்து ஒழிய வேண்டிய எங்களை கிருபைக்குள்ளே கொண்டு வந்து எங்களை எப்படி வச்சாங்கன்னா வாழ வச்சாங்க. எங்களை புது வாழ்க்கையை என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. பழைய வாழ்க்கையை ஒழித்து என்ன பண்ணாங்க, புது வாழ்க்கையை கொடுத்தாங்க. நாங்கள் அதை சொல்லி தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், நன்றி சொல்ல முடியும். அதுக்கு பதிலாக நாங்கள் வீணான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ண மாட்டோம், நன்றி செலுத்த மாட்டோம். ஒருவேளை அந்த வீணான வார்த்தைகளோ இல்லை அது மாதிரி இருந்ததுன்னா அது எங்களுக்கு தான் என்னது பிரச்சனையாக வரும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணலாம் சொல்லலாம், இப்படியெல்லாம் பண்ணுறவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, இது அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களை பின்பற்றுறவங்களுக்கு அது எப்படி இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். பவுல் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் இயேசுவை பின்பற்றுறீங்களா, இல்லை என்ன பின்பற்றுறீங்களா, இல்லைனா பவுல பேதுருவை பின்பற்றுறீங்களா, இல்லைனா கேபாவை பின்பற்றுறீங்களா, நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க, நீங்கள் யாரை பின்பற்றுறீங்களாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் இயேசுவை பின்பற்றுறீங்களா, இயேசு பின்னாடி நடக்கிறீங்களா, அதுதான் என்னது முக்கியம். சில பேர் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணி அவங்கள பற்றி என்ன பண்ணாங்கன்னா சொன்னாலே என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து என்ன பண்ணாங்க பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, திருச்சபையிலையும் சரி ஆலயங்களையும் சரி, எங்கேயாவது கூடுகிற இடங்களில் இல்லை ஆண்டவரை பற்றி தெய்வத்தை பற்றி எங்கன்னா பேசுகிற இடங்களில் ஞானமாக பேசணும். வீண் வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அந்த இடங்களில் பேசும்போது யாருடைய நாமம் மகிமைப்படுது அப்படின்றத தான் என்ன பண்ணும் பேசணும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தங்களுடைய நாமங்களை மகிமை பண்ணி தான் இப்படியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவரோட நாமம் அங்கே மகிமைப்படுதுனான்னா சத்தியமாக இல்லை, அது அப்படி என்ன பண்ணலன்னா நடக்கலை. நான் வசனமும் அப்படி தான் என்ன பண்ணுறது சொல்லுது, நீங்கள் எந்த இடத்துல போய் நின்றாலும் அங்கே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா தெய்வத்துக்கு தான் என்ன பண்ணணும்னா முக்கியத்துவம். ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு, ரெண்டாவது தான் யாருக்கு,
மனுஷனுக்காக இருக்கட்டும் யாருக்காக. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி இருக்குன்னா, முதல் மனுஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அடுத்து தான் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம். இப்படி செய்கிறதுனால மனுஷர்கள் பிரியப்படுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. திருச்சபை வச்சுருக்கவங்களும் சரி, தனிப்பட்ட ஊழியர்களும் செய்கிறவங்களும் சரி, இல்லை ஆலயத்துக்கு வரவங்களும் சரி, நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சீர்கட்டான விஷயங்களுக்கு என்ன பண்ணுங்கள், விலகிடுங்க. ஏன்னா இவங்களை பின்பற்றுகிறவங்க இவங்களை தொடர்ந்து போகிறவங்களுக்கும் சரியில்லை. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நான் இப்போ தொடர்ச்சியாக மிஷினரி ஸ்டோரிஸை பற்றி நிறைய பார்த்துட்ருக்கேன். அதில் மிக எழுச்சியான ஒருத்தர் யாருன்னா மார்ட்டின் லூதர். ஆர்சி திருச்சபை தலை தோங்கி இருந்த காலம் அது. அந்த காலத்தில் ஆர்சி திருச்சபை பண்ணுகிற, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பண்ணுகிற சில காரியங்கள் பைபிளுக்கும் சரி, பைபிளுக்கு புறமான நிறைய விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொல்லி எதிர்த்து என்ன பண்ணான்னா சண்டை போட்டார். எதிர்த்து குரல் கொடுத்த முதல் மனிதன், அதாவது 70 பாயிண்ட்ஸ் சம்திங் என்ன பண்ணுறாரு, எழுதி என்ன பண்ணார், எல்லா ஆர்சி திருச்சபைக்கு முன்னாடி, ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு முன்னாடி எழுதி வைக்கிறார். அவ்வளோ பாடுபட்டு ஊழியத்தை செய்த அநேகர் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம படிக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது என்னது கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க மெசேஜெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்க செய்கிற சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா வித்தியாசமாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அதெல்லாம் விசுவாசிங்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த ஆலயத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கேட்டு தான் ஆகணும். பசவை இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், கேட்கணும். இல்லைனா கேட்கணும்னா என்னென்னா, அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் அது எப்படின்னா பிரச்சனையாக வரும். ஆரோன் வந்து உண்மையாக கத்தருக்கு ஊழியம் செய்தவன், ஆனால் ஆரோனோட பசங்க அப்படி இல்லை. சாமுவேல் கத்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தான், ஆனால் சாமுவேலோட பசங்க அப்படி இல்லை. தாவீது கத்தரை உண்மையாக ஆராதித்தவன், தாவீதுக்கு பின்னாடி வந்த சாலமோனும் சரி, அவனுடைய பிள்ளைகளும் சரி, ஆண்டவருக்கு சரியாக இல்லை. ஏலி, அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார், ஆனால் ஏலியோட பசங்க அப்படி இல்லை. அப்படி நம்ம பைபிளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அதனால் அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் ஒழுங்காக இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க தெளிவாக என்ன பண்ணணும், கத்தருடைய வார்த்தையை பேசணும், அது அவங்க குடும்பத்துக்கும் பேசணும், சபைக்கு வரவங்களுக்கும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பேசி ஆகணும், கண்டிப்பாக பேசுங்க. கிரிட்டிசிசம் பண்ணுறது நம்மளுடைய நோக்கம் அல்ல, சீர்திருத்தது தான் என்னது நோக்கம். ஏன்னா நிறைய பேர் கிரிட்டிசிசம் என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க, சரியாக இருக்கிறவங்களையும் தப்பாக பேசுகிறாங்கன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அது அவங்க வீடியோ வியூவர்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் விமர்சனம் பண்ணும்போது என்ன பண்ணணும், பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஊழியம் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும், பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா சில இடங்களில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, தவறு மன்னிப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. சில பேர் அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த தப்பு பண்ண மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, போட்டிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சில விஷயத்தை நம்ம செய்யும்போது ஓகேவா, இல்லை ஜனங்களுக்கோ இல்லை யாருக்காவது நம்ம சொல்லும்போது அது என்ன பண்ணணும்னா தெளிவாக என்ன பண்ணணும் சொல்லிடணும். ஏன்னா அப்படி சொல்லலைன்னா அவங்கள பற்றியே நம்ம தவறான ஒரு பேச்சு தான் என்ன பண்ணணும் அடிக்கும். அந்த போதகரையோ இல்லை அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போதோ அந்த கிரிட்டிசிசம் பண்ணவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா மைண்டில் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த போதகரை பற்றி என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை கிரிட்டிசிசம் பண்ணுறோன்னா அது என்ன பண்ணும், தெளிவாக ஆராய்ந்து அது இருக்கிற விஷயம் உண்மையாக இல்லையா என்னதை பார்த்துட்டு என்ன பண்ணும், கிரிட்டிசிசம் பண்ண என்ன பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. ஆக்சுவலி நான் இந்த வீடியோவை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறேன். அப்புறம் ரீசன்ட் இப்போ இந்த காலகட்டங்களில் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறேன், இந்த விஷயத்தை என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஓகே ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கிருபைகளை பற்றி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் அவங்களுடைய திருச்சபையில் இப்படி ஒரு நாளும் நான் பண்ணதை என்ன பண்ணலன்னா பார்க்கல. நிறைய பேர் ஃபாரின்லேயும் சரி இங்கேயும் சரி, ஜாய்ஸ் மேரின்னு, அப்புறம் ஜோசப் பிரின்ஸ், அப்புறம் வேற யார், நம்ம இங்கே சாம்பி சல்லதுரை, நிறைய பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய பேர் கிருபையை பற்றி போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே கிருபையை பற்றி போதிக்கிறவங்க இது வீண் பேச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கிட்டு, எந்த விஷயத்தை பேசணுமோ அதை மட்டும் ஜனங்களுக்கு தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சந்தோஷம், ஆனால் இந்த வீண் பேச்சுகளையும் வீண் சிந்தனைகள் இது மாதிரி விஷயங்களை சபையிலேருந்து நீக்கினா நல்லாயிருக்கும். ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் என்ன பண்ணுறேன் வைக்கிறேன். அடுத்த தொடர்ச்சியாக மிஷினரி ஸ்டோரிஸை பற்றி நிறைய பார்க்கலாம். திஸ் இஸ் அர்ஜிஎம் சரஃப், பாய்.